என் மீது பலரும் அன்பு செலுத்துகிறாங்க, ஆனால் எனக்கு யார் மீதும் அன்பே இல்லை. எல்லாரும் நடிப்பதாகவே தெரியுது, இது ஏன்? இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுடைய அந்த அனஹதா சக்ரான்னு சொல்லுவோம், அந்த மார்பு பகுதியில் இருக்கும் சக்ரா. நம்ம உடம்புல நிறைய சக்ராஸ் இருக்குது, அதில் இந்த முக்கியமானது இந்த அனஹதா சக்ரான்னு சொல்லுவோம். இதயம், அப்புறம் அந்த சுவாசப்பை, இதையெல்லாம் கவனிக்கிற சக்ரா. அதே சமயம் உணர்வுகள் எல்லாவற்றையும் உணரக்கூடிய சக்ரா அதுதான். இப்போ இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, யூ ஷுட் நோ ஹவு டு ரிசீவ் லவ், யூ ஷுட் ஆல்சோ நோ ஹவு டு கிவ் லவ் அப்படிவாங்க. அந்த அன்பை பெறக்கூடிய தன்மையும் நம்ம மனதுக்கு இருக்கணும், அன்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் மனதுக்கு இருக்கணும். அதுக்கு வந்து மனம் திறந்திருந்தால்தான் முடியும். அந்த மனதை திறக்க செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, ஒருத்தர் நம்மை பற்றி நினச்சி பார்க்கும்போது நம்ம என்ன கொடுத்தோம், அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத விட அவங்கள எப்படி உணர வச்சோங்கிறத தான் அவங்க வந்து எப்போவுமே நினைவில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த உணர வைக்கிறதுங்கிறது என்ன, இப்போ ஒரு குழந்தைகிட்ட கூட நீங்கள் பேசும்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசலாம், அதை வந்து திட்டலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பட் திட்டும்போது கூட அது பாரு, நீ இப்படி படித்தாதான் நீ மார்க் வாங்க முடியும், அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உனக்கும் நல்லா இருக்கும்னு அப்படி சொல்லி திட்டினோமானால் அந்த குழந்தைக்கும் சரி அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்க, அந்த சொன்ன விதம் அவங்க மனசில் நிற்கும். இப்போ அதே திட்டுறது, அந்த படின்னு சொல்கிறது கூட கடுமையான வார்த்தைகள், நீ இது படிக்கலைன்னா நீ உருப்பிடவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோமானால் அந்த வலி தான் மனசில் இருக்குமே தவிர நம்ம நல்லதுக்கு சொல்கிறோங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆக அந்த அன்புங்கிறது நீங்கள் தனியாக போய் யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போதும் பேசுகிற விதத்தில், நடந்துக்கிற விதத்தில் அந்த அன்புங்கிறது வெளிப்படக்கூடிய நிலைங்கிறது பழக்கத்தில் நீங்கள் கொண்டு வர முடியும். மற்ற மனிதர்களிடம் அன்பு செலுத்துவது, அன்பாக இருப்பதுங்கிறது நம்ம மனசில் அன்பை அதிகமாக நாம் வளர செய்தால்தான் முடியும். அதனால் அந்த அன்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி, அன்பால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் அன்பை நீங்கள் மனசில் வளர்த்துக்கணும். உங்கள் மனம் திறக்க வேண்டும்னா அதுக்கு சிறந்த ஒரு வழி தியானம்தான். தியானம் செய்ய செய்ய நம்ம உடம்பில் இருக்கிற சக்ராஸ் எல்லாம் நல்ல ஓப்பன் ஆகும், தூய்மைப்படுத்தப்படும். அதெல்லாம் நீங்கள் பழகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் அனஹதா சக்ரா முக்கியமாக கம்ப்ளீட்டாக அது கிளென்ஸ் ஆகணும், அந்த அனஹதா நல்லா ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நிச்சயமாக மற்றவர்களுடைய அன்பையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அதை உங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதுங்கிறது தானாகவே உங்களுக்கு வரும். அந்த அன்பு செலுத்தி பாருங்கள், அதனுடைய வலிமை என்னங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரியும்.